இழைப்பு இரும்பல் இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கபன் அடி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனை நிறைய வரும். அதுவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த குளிர் காலத்தில் பனி எவ்வளோ பொழியுதோ அவ்வளவும் நமக்கு இந்த சுவாச பிரச்சனை அதிகமாக நமக்கு வெளியே தூக்கி கொடுக்கும். இந்த சுவாச பிரச்சனை ஏன் வருது அப்படின்னு பாருங்கள், கப நாடி இதில் மூணு விதமான நாடி சொல்லுவாங்க, முக்கியமாக வாதம், பித்த, சிலோத்தமம் அப்படின்ட்டு. இந்த கப நாடி இருக்கிறவங்களுக்கு குளிர்ச்சியான பதார்த்தம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து இன்றைக்கி நம்ம செய்ய சாப்பிட்றது அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் உஷ்ணக்காரிய பொருள்கள் நிறையா இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மூச்சு முட்டுறது இதெல்லாம் சரியாயிடும். இது சளி வந்து இந்த குளிர்ச்சி பதார்த்தம் சாப்பிட்டு சளி வந்து நிறையா நமக்கு உற்பத்தி ஆகுங்க. நெஞ்சு பகுதியிலேருந்து நுரையீரலேருந்து ஃபுல்லாக அடைப்பு ஆகிட்டு இந்த தொண்டை பகுதியிலெல்லாம் இந்த இடத்துலலாம் சளிங்க ஃபுல்லாக கவ்விடும். இது கவ்விச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா, இந்த நரம்புங்கள்லாம் வீங்கிடும். இந்த நரம்பு வீங்கிட்டு மூச்சு வந்து முட்டும். முக்கியமாக சளி வந்து கோத்துக்குச்சுன்னா மூச்சு திணறல் சராசரியாக நல்லா இருக்கிறவங்களுக்கு, எந்த ஒரு நோய் நொடி இல்லை, கொஞ்சம் உஷ்ணம் சீதளம் உடம்பு கலந்து போச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கே மூச்சு திணறல் ஏற்படும். சராசரியாக இருக்கிறவங்களுக்கு இந்த கப நாடியில் இருக்கிறவங்களுக்கு சொல்லவே வேண்டாம், அந்த அளவுக்கு ஹிம்சை பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை. சுவாசமே மேலும் கீழே முட்டும், முட்டிக்கிட்டு மூச்சு திணறுவாங்க. அதுக்கு தான் இந்த இழைப்பு இரும்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே இன்னொரு பாஷையில் பார்த்திங்கன்னா ஈழை நோய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, ரொம்ப ஹிம்சை பண்ணக்கூடியது. இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைக்கு என்ன மருந்து நம்ம உபயோகம் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ பார்க்கக்கூடியது ஆடாதோடா மூலிகையினுடைய பவுடருங்க. இது இந்த பவுடர் பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக வேலை செய்யும். கப நோய் என்னவே சளி என்ன அர்த்தம், இந்த சளிங்கள்லாம் அறுத்து எடுக்கிறதுக்கு மிக வல்லமையான ஒரு மூலிகை. இதே நேரத்தில் சித்தர்களால் இது சொன்ன ஒரு மூலிகை, இது கப நோய்க்கு முதன்மையான மூலிகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்க்கக்கூடிய மூலிகை பார்த்திங்கன்னா சுக்கு. இந்த சுக்கும் வந்து மிக அற்புதமாக செயல்பாடு செஞ்சு தரக்கூடியது. இதுவும் இந்த கப நோய் இருக்கிறவங்களுக்கு கப வாதத்துக்கும் நல்ல விசேஷமாக வேலை செய்யும். இந்த கப நோய்கள் சளிங்களும் மிக அற்புதமாக சரி செய்யக்கூடிய ஒரு மூலிகை தான் சுக்கு. இப்போ பார்க்கக்கூடியது திப்பிலி. சாதாரணமாக உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் எல்லா கடையிலையும் கிடைக்கும், மளிகை கடையில் கிடைக்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான். இது நாட்டு மருந்து கடையில் சுக்கு, திப்பிலி, மிளகு இந்த மாதிரி ஐட்டம்லாம் அங்கே நிறையா கிடைக்கும். அதே நேரத்தில் ஆடாதோட பவுடரும் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். இது வந்து இதுக்கு பேர் இன்னொரு பரிபாஷை பேர் பார்த்திங்கன்னா அரிசி திப்பிலின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது நம்ம உடச்சி பார்த்தோம்னா ரொம்ப துகுள் துகுளாக வந்துடும். இதுக்கும் மருத்துவ குணம் மிக அதிகமாக உண்டு. கப நோய்ங்க சளி அறுத்து எடுக்கிறதுல மிக அற்புதமாக நமக்கு செயல்பாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் திப்பிலி. இப்போ பார்க்குறது ஆடாதோடா பவுடர் ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி திப்பிலி ஒரு 10 கிராம் தான் எடுத்துக்கணும், சுக்கு 10 கிராம் எடுத்துக்கணும். இது ரெண்டும் எடுத்து இதில் சேர்க்கும் போது இது ரெண்டுத்துலேயும் 10-10 கிராம் எடுத்து லேசாக பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்கணுங்க. முதல்ல இது வறுத்து எடுத்து ரெண்டும் ஒரே அடியாக போட்டு பவுடர் பண்ணி இந்த ஆடாதோட பவுடர் கூட சேர்த்து என்ன அளவு சாப்பிட்ணும் அப்படின்றது இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த பவுடர் இது செஞ்ச பவுடர், இது ஒரு சிட்டிக்குங்க. இதுவே பாருங்கள், ஒரு சிட்டிக்கை இந்த 2 விரல் எடுத்தால் 1 சிட்டிக்கை. இப்போ நோயின் தன்மை ரொம்ப உங்களுக்கு கம்மி இருக்குன்னா 1 சிட்டிக்கையோடு போதும் ஒரு நாளைக்கு. இதுவே வந்து நோயின் தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த 1 சிட்டிக்கை 2 சிட்டிக்கை இந்த மாதிரி வச்சுருக்கேன். காலைல 1 சிட்டிக்கை எடுத்துங்க, மாலையில் 1 சிட்டிக்கை தேனில் சாப்பிட்டிங்கன்னா மிக செயல்பாடு அற்புதமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா தேன் வந்து தேனில் தான் சாப்பிட்ணும் இது. ஏன்னா கப்ப நாடி இருக்கிறவங்களுக்கு தேன் ஒன்று தான் நல்லா பொருந்தி போகும். இந்த மாதிரி சாப்பிட்ணும், இந்த முறையை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மருந்து எளிய முறையில் பார்த்தோம், அளவும் சொல்லியிருக்கேன். இது வந்து எத்தனை நாள் சாப்பிட்றதுன்னு ஒரு சிலருக்கு கேள்வியாக இருக்கும். நோயின் தன்மை அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் நாள் சாப்பிட வேண்டிய கண்டிப்பாக வரும், 3 மாதமோ 6 மாதமோ இப்படி சாப்பிட்லாம். அதனால தான் நம்ம எந்த மருந்து எடுக்கும்போது அளவு கம்மியாக எடுக்கும்போது நீண்ட நாள் எடுக்கிறவங்க அளவு கம்மி எடுக்கணும், 1 சிட்டிக்கை 2 சிட்டிக்கை. என்ன சிட்டிக்கை என்னவே இப்போ யாருக்கு தெரியல, இன்னும் அது சுளுக்கு போட்டு ஒருத்தர் கூப்பிட்ட மாதிரி அவன் நினச்சிட்டு இருக்காங்க. சிட்டிக்கைன்றது இப்போ காமிச்சிருக்கேன், பல பதிவுலையும் காமிச்சிருக்கேன். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்று செட் ஆகும், ஒரு சிலருக்கு செட் ஆகாது.
இது வந்து வயசு வித்தியாசம் கிடையாது. சின்ன பசங்க ஒரு 2 வருஷம் பசங்களுக்கு கூட இந்த மாதிரி பிரச்சனை இப்போ நிறைய வருது. அவங்களுக்கும் இந்த ஒரு சிட்டிக்கைன்னா 1/2 கிராம் தான் அளவு. இது இந்த மாதிரி ரெண்டு வேளை, காலையில் ஒரு வேளை மாலையில் ஒரு வேளை சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேனில் தான் கொடுக்கணும். இதே மாதிரி இதுக்கு என்னென்ன நம்ம சாப்பிட்டா நமக்கு எதிர் விளைவு செய்யும் அப்படின்ட்டு நிறைய பேர் தெரியாமல் நிறைய செய்வாங்க. ஏன்னா ஒரு முள்ளங்கி சாப்பிட்டா கண்டிப்பாக இந்த கப நோயில் இருக்கிறவங்க எதிர்ப்புறையாக வேலை செய்யும். இது மட்டும் இல்லை, காலிஃப்ளவர், அதே மாதிரி கேரட், பீட்ரூட், குளிர்ச்சியான ஐட்டம் நமக்கு தெரியும் ஓரளவுக்கு என்ன அப்படின்ட்டு, பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இந்த மாதிரி குளிர்ச்சியான ஐட்டங்கள்லாம் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒத்து போகாதுங்க. அது மட்டும் இல்லை, தயிர் சாதம் சாப்பிட்டாவே, ஒரு தயிர் சாதம் ஒரே ஒரு பிடி சாப்பிட்டா போதும், மூச்சு முட்டும், இருமல் ஜாஸ்தி ஆகிடும், திணறி போயிடுவாங்க, அந்த அளவுக்கெல்லாம் இருக்குது. அதே மாதிரி எண்ணெய் பதார்த்தங்கள், அதாவது நிறைய எண்ணெய் சேர்க்காமல் திட்டமாக சேர்த்துக்கணும். எண்ணெயில் பொரித்த உணவுகள் கண்டிப்பாக தவிர்க்கணும். இந்த மருந்து சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் மாமிசம் முதல் கொண்டு இதெல்லாம் தவிர்க்கணும். நீண்ட நாள் இது உங்களுக்கு இந்த நோய் தீர்ற வரைக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நிறைய இருக்குது. ஒரு சிலருக்கு ஆயுள் முழுக்க இந்த நோய் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் எளிய முறை செஞ்சுன்னா வரும்போது கண்டிப்பாக இது சரியாகும். அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம், சளி, இரும்பல், ஈளை இந்த மாதிரி விஷயத்துக்கு போட்டிருக்கோம். அந்த பதிவும் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வேறு மாதிரி கொஞ்சம் மூலிகைலாம் மாறி வரும். ஆனால் ரெண்டும் ஒரே செயல்பாடு தான் செய்யும். அந்த மாதிரி பார்த்துங்க, பார்த்து எளிமையாக நீங்கள் வீட்டில் செஞ்சு சரி செய்யக்கூடியது இந்த பதிவு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.